அனைவருக்கும் வணக்கம். பத்தினி கோட்டத்தின் பாகம் 2, அத்தியாயம் 131 முதல் 135 வரை. காஞ்சியில் இருந்து பெருவளநல்லூருக்கு போய் அங்கிருந்து திருப்பருத்தி குன்றத்திற்கு வந்த பல்லவ மன்னர் இறுதியில் என்னை பார்க்காமலேயே புறப்பட்டு போய்விட்டாரே, ஏன் என்று அறுத்து போட்ட பசலை கொடி போல கட்டிலில் துவண்டு சாய்ந்து கிடந்த உத்தமசீலியின் வெதும்பிய மனதில் இந்த ஒரே கேள்வியே திரும்ப திரும்ப புகைந்து கொண்டிருந்தது. என்னை பார்க்கத்தானே அவர் இங்கு வந்தார். அப்படி வந்தவர் சமண சங்க தலைவரை மட்டும் பார்த்துவிட்டு போய்விட்டதன் காரணம்தான் என்ன? ஒரு கால் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கும் செய்தி அவருக்கு தெரியாதோ? நிச்சயமாக அவ்வாறு நினைக்க முடியாது. ஏனென்றால் சேதிய கலைஞரின் தற்காலிகமான இந்த இல்லத்தில் நானும் சோழ இளவரசியும் வந்து தங்கியிருக்கிறோம் என்ற விவரத்தை சம்பந்த பத்திரர் அவரிடம் சொல்லியே இருப்பார். அவர் சொல்ல மறந்திருந்தாலும் என்னுடைய பணியாளான நாகோதரனை பார்த்து நலம் விசாரித்த போதாவது நான் இங்குதான் இருக்கிறேன் என்பதை அவரால் உடனே யூகித்துக் கொண்டிருக்க முடியுமே. அவள் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து பரபரப்புடன் தன்னையே ஏற இறங்க பார்த்து கொண்டாள். பல்லவ மன்னர் என்னை மறந்திருப்பாரோ, அல்லது என்னை பார்க்க வேண்டும் என்பது அத்தனை அவசியமாக இப்போது அவருக்கு படவில்லையோ, அதனால்தான் இந்த பக்கமே திரும்பாமல் அவர் போய்விட்டாரோ? உத்தமசீலியின் பூவுடல் அதிர்ந்து நடுங்கியது. பொங்கி வந்த துயரத்தை அடக்க மாட்டாமல் முகத்தை பொத்திக் கொண்டு விம்மி பொறுமிய அவள் அடுத்த அறைக்கதவு திறக்கப்பட்ட சப்தம் கேட்டு அவசரமாக தன் கண்களை துடைத்துக் கொண்டாள். என்ன பைத்தியக்கார எண்ணம் இது? என் இதய மன்னராவது என்னை மறப்பதாவது? அவர் மறப்பார் என்று நான் மறந்தும் நினைக்கலாமோ? முன்னை போல் அவர் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வந்து என்னை சந்தித்து விட முடியுமா என்ன? சகல அதிகாரங்களும் பெற்ற ஒரு மாபெரும் தேசத்து மன்னர்தான் என்றாலும் அவருக்கும் எத்தனையோ கட்டுத்திட்டங்களும் சம்பிரதாயங்களும் இருக்கும் அல்லவா? அரச பதவி என்பதே பிறர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தனி ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைகளை பறிகொடுப்பது என்பதுதானே. ஒரு சாதாரண குடிமகனுக்கு மன்னன் விதிக்கும் சட்ட திட்டங்களை அனுசரித்து நடக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அவற்றை அவன் மீறி போகவும் அதனால் ஏற்க வேண்டிய தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளவும் சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நாட்டை ஆளும் ஒரு மன்னனுக்கு அந்த மாதிரியான சுதந்திரம் கூட இருப்பதில்லை. தண்டனை பெற வாய்ப்பில்லாத அவன் தனக்குரிய கட்டுத்திட்டங்களை மீறவும் வாய்ப்பற்றவனாகி விடுகிறான். இந்த நியதிக்கு பல்லவ மன்னர் மட்டும் விதிவிலக்காகிவிட முடியுமா என்ன? மேலும் தம்முடைய நாட்டை தம் புஜபலத்தாலும் தமக்குரிய காதலியை தமது மனபலத்தாலும் வென்று தேடிக்கொண்ட அவர் ஊரறிய உலகம் அறிய வீராபிஷேக முடிசூட்டு விழாவும் அதைத் தொடர்ந்து திருமண விழாவும் எடுப்பித்து நடத்தும் பொருட்டு எத்தனை எத்தனையோ ஏற்பாடுகளை செய்ய வேண்டியவராக இருப்பார். அத்துடன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை புதிதாக ஏற்றியிருப்பதால் அது சம்பந்தமான அவசர அவசிய கடமைகளையும் பிரச்சனைகளையும் கவனித்து ஆற்ற வேண்டியும் இருக்கும். இவ்வளவுக்கும் இடையே என்னை பற்றியும் நினைத்து என்னுடைய நலன்களை அறிவதற்காக இவ்வளவு தூரம் வந்து போயிருக்கிறாரே, இது ஒன்றே அவர் என் மீது வைத்திருக்கும் பேரன்புக்கு உறுதியான சான்று அல்லவா? என்னை அவரோ நானோ இனி நேரில் சந்தித்துக் கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன? எங்களுக்குள் எல்லத்தனை இடைவெளியாவது இருந்தால்தானே அம்மாதிரி சந்திப்பு சம்பிரதாயத்தை எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். என்னில் அவரும் அவரில் நானும் ஐக்கியப்பட்டு நானே அவராகவும் அவரே நானாகவும் ஒருமித்து ஒரு கோடி யுகமானாலும் பிரிக்க முடியாத உறவு பூண்டுவிட்ட பிறகு அவரை நானோ அல்லது என்னை அவரோ சந்தித்துக் கொண்டால் என்ன? சந்திக்காமல் போனால்தான் என்ன? அவள் மனம் பளிச்சென்று தெளிவடைந்தது. உடலில் ஒரு புதிய தெம்பு மூற்றெடுத்தது. இனிய கனவு கண்டு எழுந்தவள் போல இமைகளை தட்டி எழிலார்ந்த புன்னகை பூத்தவாறு எதிரே தன்னுடைய பார்வையை நிமர்த்தினாள். ஈர ஆடைகளை களைந்து விட்டு புத்தாடை புனைந்து கொண்டு அப்போதுதான் அந்த அறைக்குள் பிரவேசித்த சோழ இளவரசி இளங்கோ பிச்சி வியப்புடன் விழிகளை மலர்த்தி கதவருகிலேயே தயங்கி நின்றாள். சற்று முன் தாழ முடியாத அதிர்ச்சியாலும் துயரத்தாலும் மயக்கமுற்றவள் போல கட்டிலில் சாய்ந்து கிடந்த உத்தமசீலி இப்போது உற்சாகமும் மகிழ்ச்சியுமாக இருப்பதைக் கண்டே அவள் அவ்வாறு வியந்து போய் நின்றாள். சோழ இளவரசிக்கு இப்போதுதான் என் நினைவு வந்ததோ என்று மெல்ல சிரித்துக் கொண்டே அவளை நோக்கிச் சென்ற உத்தமசீலி குறும்பும் குதூகலமுமாக அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். அன்றொரு நாள் பெருவளநல்லூரில் இருந்து பல்லவபுரம் இளவந்திகை பள்ளிக்கு பயணமாகி போன போது ஆலம்பாக்கம் ஆனந்தமதியின் இல்லத்திற்கு எதிரே சிவிகையை நிறுத்தி இளங்கோ பிச்சியிடம் இளநீர் வாங்கி பருகிய அந்த பழைய சம்பவம் அவள் நினைவில் வந்து நின்றது.
அன்று முதன் முதலாக அவளை பார்த்தபோது அவளுடைய அபராக்கிருத சௌந்தரியத்தில் தானே மயங்கி போனதையும் இப்போது அவள் நினைத்து கொண்டாள். ஆனால் இன்றோ அவளது தோற்றம் அடியோடு மாறியிருந்தது. ஆழ்ந்த திலேகமும் ஓயாத சிந்தனையும் உள்ளார்ந்த கலவரமும் அவநம்பிக்கையும் ஆசாபங்கமும் வெறுப்பும் விரக்தியும் ஒரு நிரந்தர தன்மையுடன் அவளது முகத்தில் நிலவி கிடந்தாலேயே அவள் அப்படி இழைத்து வெளுத்து பொலிவிழந்து காணப்பட்டாள். இன்று மட்டுமா இப்படி காட்சியளிக்கிறாள்? இல்லை, ஆலம்பாக்கத்தில் இருந்து வந்த நாள் முதல் இதே போன்ற நிலையில்தான் அவள் இருந்து வருகிறாள். இதற்கு காரணம் என்ன? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்டுவிட்டீர்களே, நல்ல வேடிக்கைதான் என்று வறண்ட சிரிப்புடன் சொன்ன இளங்கோ பிச்சி தன்னையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்த உத்தமசீலியின் கரங்களை மெல்ல பற்றினாள். ஓஹோ என்று பொய்க் கோபத்துடன் தலையாட்டி கொண்ட உத்தமசீலி, ஆமாம், இன்று காலை ஏன் வழக்கத்திற்கு மாறாக என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் தனியே நீராட போனாய் என்று கேட்டாள். ஒரு கணம் தயங்கிய இளங்கோ பிச்சி, நீங்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், அதனால்தான் என்று இழுத்தாள். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஆற்றிலே நீராடி வரப்போனவள் இவ்வளவு நேரம் கழித்து வந்திருக்கிறாயே, அதற்கு காரணம் என்னவாம்? நீங்களும் நீராட வருவீர்கள் என்று எண்ணி உங்கள் வருகையை எதிர்பார்த்து ஆற்றங்கரையிலேயே காத்துக் கொண்டிருந்தேன். உத்தமசீலி இதை கேட்டு கலீர் என சிரித்தாள். பொய், முழு பொய் என்று கூறி மீண்டும் சிரித்த அவள், இளங்கோ பிச்சி, உன்னை விட நான் 2 வயது மூத்தவள், என்னை உன்னால் ஏமாற்ற முடியாது என்றாள் குறும்பாக கண்களை சிமிட்டி. ஒப்புக்கொள்கிறேன் இளவரசி, ஆனால் இத்தனை நாட்களாக என்னை பிரிந்து ஒரு கணமும் தனியே இருக்க விரும்பாத நீங்கள் இன்று மட்டும் என் நினைவே இல்லாமல் இருந்து விட்டீர்களே, அது ஏன்? இல்லை, ஒவ்வொரு வினாடியும் உன் வரவை எதிர்பார்த்து நான் தவித்த தவிப்பு எனக்கல்லவா தெரியும். அப்படி தவித்துக் கொண்டிருந்தது மெய்யானால் என்னை தேடிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு ஓடி வந்திருப்பீர்களே. வருவதற்குத்தான் நினைத்தேன், ஆனால் பல்லவ மன்னர் இந்த ஊருக்கு விஜயம் செய்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் என்னை அடியோடு மறந்துவிட்டீர்கள் இல்லையா? உத்தமசீலி வெட்கத்துடன் தலை குனிந்தாள். ஏதோ சிந்தனையில் சிறு பொழுது மௌனமாக இருந்த இளங்கோ பிச்சி, அது சரி இளவரசி, இவ்வளவு தூரம் வந்த பல்லவ மாமன்னர் உங்களை பார்க்காமலேயே போய்விட்டாரே, ஏன் என்று கேட்டாள். நாகோதரனின் வாயிலாக தான் கேள்விப்பட்ட விவரங்களை அவளிடம் சுருக்கமாக கூறிய உத்தமசீலி, அவருக்கு இப்போது எவ்வளவோ அலுவல்கள் இருக்கும், என்னுடைய நலன்களை பற்றி சமணத் தலைவர் சம்பந்த பத்திரரிடம் விசாரித்து தெரிந்து கொண்டதோடு திருப்திப்பட்டு கொண்டு அவசரமாக போயிருப்பார் என்று நினைக்கிறேன் என்றால் சிறு பிள்ளைத்தனமான பெருமிதத்துடன். சி, சாளுக்கிய தளபதியின் முடிவு அப்படியே ஆயிற்று என்று எங்கோ பார்த்தவாறு மெல்லிய குரலில் முணுமுணுத்த இளங்கோ பிச்சி சட்டென்று திரும்பி, என்ன சொன்னீர்கள் இளவரசி? பல்லவ மன்னர் உங்களை பார்க்காமல் போனதற்கு காரணம் அவருடைய அவசர அலுவல்கள் தாம் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று விஷம சிரிப்புடன் வினவினாள். ஆமாம், தமது வீராபிஷேக முடிசூட்டு விழாவையும் திருமண வைபவத்தையும் விரைவில் நடத்தி முடிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அவருக்கு உண்டு அல்லவா? இளங்கோ பிச்சி அவளை ஆழ்ந்த அனுதாபத்துடன் பார்த்து பெருமூச்செறிந்துவிட்டு, அப்படியாயின் பல்லவ நாடு விடுதலை போரில் வெற்றியடைந்து 2 மாத காலமாகியும் அந்த வெற்றி விழா வைபவங்கள் இதுவரை நடைபெறாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன காரணம் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இளவரசி என்று கேட்டாள். அரசாங்க கணிகர்களும் அதிகாரிகளும் அந்த விழா வைபவங்களை நடத்துவதற்கான மங்கள நாட்களை சற்று பின்தள்ளி நிர்ணயித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அதாவது இன்றோ நாளையோ இன்னும் சில தினங்களிலோ பல்லவ மாமன்னரின் பரிவாரங்கள் வந்து உங்களை காஞ்சிக்கு அழைத்துச் செல்ல போகின்றன என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தானே? இதில் என்ன உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது? இளங்கோ பிச்சி தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு ஒரு வினாடி மௌனமாக இருந்தாள். பாவம், ஆந்திர இளவரசியாருக்கு இந்த நாட்டில் இப்போது என்ன நடக்கிறது என்றே தெரியாது போலும். அது தெரிந்திருந்தால் இத்தனை இனிய கற்பனைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருக்க மாட்டார். உத்தமசீலி இதை கேட்டு பெரிதும் அதிர்ச்சியடைந்தவளாக அவளை பரபரப்புடன் பார்த்து ஏதோ கேட்க வாய் எடுத்தவள் வெளியே யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு சாளரத்து வழியாக எட்டி பார்த்தாள். அங்கே திருமில சமண சங்க தலைவர் சம்பந்த பத்திரரும் அவருக்கு பின்னால் வேறு 2 சமண துறவிகளும் வந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்று ஏன் இவர்கள் இங்கு வருகிறார்கள்?
ஒரு கால் பல்லவ மன்னர் எனக்கு ஏதேனும் செய்தி அனுப்பிவிட்டு போயிருப்பாரோ, அதை தெரிவிக்கத்தான் இவர்கள் என் இல்லம் நாடி வருகிறார்களோ. திகைத்து நின்ற உத்தமசீலி அந்த துறவிகளை வரவேற்பதற்காக வெளிமுற்றத்தை நோக்கி விரைந்தாள். ஆந்திர இளவரசியார் நலம்தானே என்று அன்பும் கனிவுமாக கேட்டுக்கொண்டே முற்றத்து தாழ்வாரத்தில் வந்து நின்றார் சமண சங்க தலைவர் சம்பந்தபத்திரர். அவருக்கு பின்னால் அந்த இரு இன துறவிகளும் தலை குனிந்தவாறு நின்றனர். வணக்கம் அடிகளே, தங்கள் அன்பாசியால் நன்னலமாகவே இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறி கரம் குவித்த உத்தமசீலி ஒரு தூணின் ஓரமாக போய் ஒதுங்கி நின்றாள். சமண துறவிகள் பிறர் இல்லங்களில் அமர்ந்து பேச மாட்டார்கள் என்ற விவரம் தெரிந்தவளாதலால் அவரை இருக்கையில் அமரச் சொல்லி உபசரிக்கவில்லை. இளவரசியாரை பார்த்து ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிறது. சங்கப்பள்ளியில் நடைபெறும் வாராந்திர ஞான உபதேச கூட்டங்களுக்கு கூட அவர் ஏனோ வருவதில்லை என்று புன்முறுவலுடன் பேச்சை ஆரம்பித்தார் சம்பந்தபத்திரர். உத்தமசீலியின் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவள் மௌனமாக தலை குனிந்து நின்றாள். சற்று முன்னதாகவே நாங்கள் இங்கு வர புறப்பட்டோம். அந்த சமயம் வேறொரு அவசர அலுவலை கவனிக்க வேண்டி நேர்ந்துவிட்டது என்று அமைதியாக சொன்ன சம்பந்தபத்திரர் மேலும் கூறினார். நம் சேதிய கலைஞர் பரவாதி மல்லர் தமது இல்லத்தை நிர்மாணித்து வரும் ஊரான கூரம் கிராமத்தில் பரமேஸ்வர தடாகம் என்பதாக ஒரு ஏரி இருக்கிறது. அந்த ஏரிக்கு மேற்புறம் எங்கள் சங்கத்துக்கு சொந்தமான ஒரு சிறிய ஆதூர சாலையும் உண்டு. சமண பெண் துறவிகளால் பெண் மக்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்பட்டு வரும் அந்த மருத்துவ விடுதி. நாகமதி கௌத்தியார் என்பவர் அந்த விடுதியின் தலைவர். அந்த அம்மையாருக்கு வயது 95 ஆகிறது. அவரது மூப்பின் காரணமாக தம் பொறுப்பை வேறொரு ஆரியங்கனையிடம் ஒப்படைத்துவிட்டு தாம் சல்லேகனை எனப்படும் உண்ணா நோன்பினை மேற்கொண்டு உயிர் வாழ்வதை துறக்க முடிவு செய்திருப்பதாக எனக்கு செய்தி வந்தது. அவருக்கு என் அனுமதியையும் இறுதி உபதேசங்களையும் ஒரு குரத்தியார் மூலம் வழங்கி அனுப்பிவிட்டு நேரே இங்கு வருகிறேன். சம்பந்தபத்திரர் சொன்ன இந்த விவரங்களை வெகு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் உத்தமசீலி. உள்ளறையின் சாளரத்து ஓரம் நின்று கொண்டிருந்த சோழ இளவரசி இளங்கோ பிச்சி மெல்ல வெளியே வந்து சம்பந்தபத்திரரை வணங்கிவிட்டு சற்று தள்ளிப்போய் நின்று கொண்டு, அடிகளே, சமண சமயத்தின் புனித நோன்பான சல்லேகனையை பற்றி நான் சிறிதளவேதான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த உயரிய நோன்பின் முழு விளக்கத்தையும் தயவுசெய்து தெரிவிப்பீர்களா என்று வினவினாள். அவள் சைவ சமயத்தில் தீவிர பற்று கொண்டவள் என்றாலும் சமண சமய நெறிமுறைகளை தெரிந்து கொள்வதில் ஒரு தனி ஆர்வம் காட்டுவது வழக்கம். சிறுபொழுது சிந்தனையில் ஆழ்ந்து நின்ற சம்பந்தபத்திரர் அவளை இதமாக ஏறிட்டு பார்த்து புன்முறுவலுடன் சொன்னார். சோழ இளவரசியார் எங்கள் சமய கொள்கைகளை அறிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. எந்த சமயத்தை சார்ந்தவர்களும் பிற சமய கொள்கைகளை ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டியது மிக்க அவசியம். அப்படி தெரிந்து கொள்வதால் தாம் சார்ந்த சமயத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் பற்றுதலும் ஏற்படுவதோடல்லாமல் வீணான வேற்றுமை உணர்ச்சிகளும் ஏற்றத்தாழ்வு எண்ணங்களும் அகன்று சமய பொறை காக்கும் சகிப்புத்தன்மையும் சமரச மனப்பான்மையும் ஏற்பட ஏதுவாகும். சரி, சல்லேகனையை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். கேளுங்கள் இளவரசி, இடையூறு, ஒளிவில் நோய், மூப்பு இவை வந்தால் கடைத்துறுத்தல் சல்லேகனை. அதாவது தாழ முடியாத மனவேதனையை தருகிற இடையூறு, தீராத நோய், வயது மூப்பு முதலானவை உண்டாகும் போது சல்லேகனை செய்து உயிர் துறக்கலாம். பஞ்சத்தால் வாடும் போதும் இந்த உண்ணா நோன்பை ஏற்று உயிரை விடலாம். சல்லேகனை செய்வோர் தர்ப்பை புல்லின் மேல் வடதிசை நோக்கி அமர்ந்து சாகிற வரையில் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அந்த நாட்களில் எதையும் நினைக்காமலும் எதன் மேலும் விருப்பம் கொள்ளாமலும் இருத்தல் வேண்டும். மறுபிறவியில் அரசனாகவோ அரசியாகவோ பெரும் செல்வர்களாகவோ தேவராகவோ பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. உண்ணாமல் இருப்பதால் ஏற்படும் உடல் வேதனை விரைவில் நீங்க வேண்டும் என்றும் நினைக்கக்கூடாது. முயற்சியும் செய்யக்கூடாது. தூய எண்ணத்துடன் வீடு பேறு ஒன்றையே நோக்கமாக கொள்ள வேண்டும். இவையே வடக்கிருத்தல் நோன்புக்கான முக்கிய நெறிமுறைகள். அடிகளார் தந்த விளக்கத்திற்கு நன்றி. ஆயினும் ஒரு சிறு சந்தேகம். நாமே வலிந்து சென்று உண்ணா நோன்பை மேற்கொண்டு உயிர் துறப்பது தற்கொலைக்கு ஒப்பான செயல் அல்லவா? அதை எப்படி ஓர் அறநெறியாக கொள்ள முடியும்? சோழ இளவரசியார் தமிழ் காப்பியங்களை நன்கு பயின்றவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே நீலகேசியிலிருந்து ஒரு பாடலை அவருக்கு நினைவுபடுத்திவிட்டால் அவரது வினாவுக்கு சரியான விடை கிடைத்துவிடும். அதாவது, அழிவு கால தர தொடர்பாடெல்லாம்
ஒளியில் வேண்டுமென் தொற்றுமை தாங்கொளி வழியும் காட்டுமம் மாண்புடையோர் கண்மேல் பழியும் கிட்டுரைத்தார் பயன் என்னையோ என்பதே அந்த பாடல். திருப்தியுடன் தலையசைத்த இளங்கோ பிச்சி ஒரு வினாடிக்கு பிறகு, ஆமாம் மடிகளே, சல்லேகனை செய்யும் போது வடக்கு திசை நோக்கி அமர வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். சமணர்களுக்கு வடதிசை ஒரு புண்ணிய திசையாகும். காரணம், எங்கள் புனித தலைவர்களான தீர்த்தங்கரர்கள் அனைவரும் வடக்கே வீடு பெற அடைந்தவர்கள். முதல் தீர்த்தங்கரான ஆதிநாதர் எனப்படும் ரிஷபதேவர் கைலாய மலையில் வீடு பெற அடைந்தார். நேமிநாத தீர்த்தங்கரர் வட பாரதத்தின் கிருநார் என்னும் நகரிலே வீடு பேறு பெற்றார். எனவேதான் சல்லேகனின் நோன்புக்கு வடக்கு நோக்கி அமரும் வழக்கம் கை கொள்ளப்படுகிறது. வடக்கிருத்தல் நோன்பை சமணர் மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டும் ஆடிகளே? இல்லை இல்லை, சங்க கால தமிழகத்தில் மற்ற சமயத்தவரும் இந்த நோன்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன், உங்கள் மூதாதையரில் ஒருவரான கோப்பெரும் ஜோழர் வடக்கிருந்து வாழ்வை முடித்துக் கொண்டவர்தான் என்பது உங்களுக்கு தெரியாதா இளவரசி? அந்த மன்னரின் ஒப்பற்ற நண்பரான புலவர் பிசிராந்தையாரும் ஒத்தியாரும் கூட வடக்கிருந்து உயிர் திறந்தவர்தாமே. வெண்ணி பரந்தலையில் கரிகால் சோழ பெருவளத்தானோடு போரிட்டு முதுகில் புண்பட்ட சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் அந்த அவமானத்தை தாளாமல் வடக்கிருந்து உயிர் விட்டான் என்பதையும் அறிந்திருப்பீர்களே. பாரி மன்னன் இறந்த பிறகு அவர் பிரிவை தாளாத புலவர் கபிலரும் பட்டினி நோன்பை ஏற்று இறந்தவர்தாம். மிக்க நன்றி அடிகளே என்றவாறு மெல்ல பின்னால் பார்த்து கொண்டால் இளங்கோ பிச்சி. ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வந்த சம்பந்த பத்திரரின் கவனம் வேறு திசையில் திரும்பிவிட்டதே என்ற உள்ள துடிப்புடன் தவித்துக் கொண்டு நின்ற உத்தம சில்லி அவரை பரபரப்போடு நோக்கினாள். சிந்திப்பதற்கு இனி இடமே இல்லை அரசே. ஏனென்றால், நாம் எதிர்பார்த்ததை விட நிலைமை வெகு வேகமாக சீர்குலைந்து போய்கொண்டிருக்கிறது. தம்மை மீறிய துடிப்பும் வெடிப்புமாக இவ்வாறு கூறிக்கொண்டே ஆசனத்தை விட்டு விருட்டென்று எழுந்த பெரும்பிடுகு முத்தரையர் பொறுமை இழந்த குரலில் மேலும் படபடத்தார். அரசாங்கத்தின் அன்றாட அலுவல்களும் உத்தரவுகளும் கூட சரிவர செயல்பட முடியாத அளவிற்கு நிலைமை மோசமடைந்து விட்டது. உயர்தர ஆளுங்கணத்தார் முதல் சிறுதர வாரியங்கள் வரை மன்னர் அவர்களின் திருமண முடிவை ஆதரிப்போர் ஒரு கட்சியாகவும் எதிர்ப்போர் ஒரு கட்சியாகவும் பிளவுபட்டு ஒருவரோடு ஒருவர் மன வேறுபாடு கொண்டு தமது கடமைகளில் நாட்டம் செலுத்தாமல் பிணங்கி நிற்பதாலேயே அத்தகைய ஸ்தம்பித நிலைமை உருவாகியிருக்கிறது. சிற்றூர்களிலும் சிறு சிறு குடும்பங்களிலும் மட்டுமே முதலில் தலை தூக்கிய இந்த பிளவு நிலைமை மெல்ல மெல்ல பேரூர்களிலும் பெரிய பெரிய நகரங்களிலுமாக பரவி இப்போது நாடே இரண்டு பட்டு நிற்க ஆரம்பித்து விட்டது. இதனால் இதுகாரும் அடங்கி ஒடுங்கி கிடந்த சமூக விரோத சக்திகள் சைவ சமண பூசல்களை கிளப்பிவிட்டு மக்களிடையே வீணான விரோத குரோதங்களை வளர்க்க தொடங்கிவிட்டன. தினம் தினம் இது போன்ற கலவரங்களும் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஆங்காங்கே நடைபெறுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்று இரவு இந்த தலைநகரான காஞ்சியின் அரப்பண சேரி தெருவிலும் சாத்தல் குட்டை தெருவிலும் கூட பயங்கர கலகம் ஒன்று மூண்டு அடங்கியதாக கேள்விப்பட்டேன். இப்படி நாடே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தாலும் நான் அதிகமாக கவலைப்படுவது ஒன்றே ஒன்றுக்காகத்தான். அதாவது, நாட்டு மக்களிடையே ஏற்பட்டிருக்கும் இந்த பிளவு நிலை நம் படை வீரர்களிடையும் புகுந்து அவர்களுடைய ஒற்றுமைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உலை வைத்து விடுமோ என்றுதான் பெரிதும் அஞ்சுகிறேன். இவ்வளவுக்கும் மூல காரணஸ்தர்கள் அந்த பழையாறை சோழரும் அவரது இழுப்புக்கெல்லாம் இழுபட்டுக் கொண்டிருக்கும் இளவரசர் கோவிந்தவர்மரும் தான். திருப்பருத்தி குன்றத்திலிருந்து காஞ்சிக்கு வந்த நாள் முதலே பேசும் சக்தியை இழந்த ஊமை போல யாரிடமும் எந்தவித பேச்சும் வைத்துக் கொள்ளாமல் எந்த அவசர அலுவல்களிலும் கவனம் செலுத்தாமல் சோகமே வடிவாக சஞ்சலமே உருவாக சதா தனிமையிலும் சிந்தனையிலுமாக மூழ்கி கிடந்து இன்றுதான் இந்த ஆலோசனை கூடத்திற்கு வந்து பிரம்மை பிடித்தவன் போல உட்கார்ந்திருந்த பரமேஸ்வரவர்மன் இவ்வளவு நேரம் தாம் சொன்ன விவரங்களை கேட்ட பிறகும் அவற்றால் எத்தகைய சலனமோ பரபரப்போ அடையாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு உள்ளூர ஆத்திரம் பொங்கியவராக தமது குரலை உயர்த்தி மேலும் படபடப்பாக பேசினார் முத்தரையர். நமக்குள் இருந்தே நம் எதிரிகளாக மலைத்திருக்கும் அந்த பழையாறை சோழரும் கோவிந்தவர்மரும் இந்நாள் வரை நமக்கு எதிராக நாட்டு மக்களிடையே சொல்லி வந்த விஷயம் வேறு. சமண சமயத்தை சார்ந்தவரான ஆந்திர இளவரசி உத்தமசீலி பல்லவ நாட்டின் பட்டத்து ராணியானால் வெகு விரைவிலேயே தமிழகத்திலிருந்து சைவம் அளிக்கப்பட்டுவிடும் என்றும், ஆகவே அவரை பல்லவ மன்னர் திருமணம் செய்து கொள்ள ஒருபோதும் விடக்கூடாது என்றும் சொல்லி வந்த அவர்கள் அந்த விஷமத்தனமான பிரச்சாரத்திற்கு மேலும் வலிவு தரும் வகையில் இப்போது ஒரு புதிய விஷயத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
சாளுக்கிய எதிரிகளால் தம் இல்லத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்த நம் மதிப்பிற்குரிய சேதிய கலைஞர் பரவாதி மல்லருக்கு தாங்கள் கூறும் கிராமத்திலே ஒரு இருப்பிடம் அமைத்துக் கொள்ள நிலமும் பொருளும் முற்றூட்டாக அளித்தீர்கள் அல்லவா? அந்த முற்றூட்டு சாசனத்தை அவர் துஷ்பிரயோகம் செய்து அரண்மனை போன்ற மாபெரும் மாளிகை ஒன்றை ரகசியமாக கட்டி வருகிறார் என்றும், பல்லவ நாட்டை சாளுக்கியர்கள் மீண்டும் பறித்துக் கொள்வதற்கான சதிவேலைகள் செய்வதற்கு உதவும்படியாக இருக்கவே அவர் அந்த மாளிகையை அமைத்து வருகிறார் என்றும், அந்த விவரத்தை அறியாமல் பல்லவ அரசாங்கம் அவருக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் அளித்து வருகிறது என்றும் அவர்கள் இப்போது தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இதிலே இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இந்த நாட்டுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பெரும் சதிகாரியத்தில் ஆந்திர இளவரசி உத்தமசீலியாருக்கும் சமண சங்க தலைவர் சம்பந்த பத்திரருக்கும் சந்திரலேகை சிற்றரசனான எனக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்றும், பல்லவ மன்னருக்கு எதிராக நாங்கள் திட்டமிட்டே பரவாதி மலர் மூலம் அந்த மாளிகையை ரகசியமாக நிர்மாணித்து வருகிறோம் என்றும், இந்த துரோக செயலை தெரிந்து கொள்ளாமல் ஆந்திர இளவரசியின் காதலில் அரசர் மயங்கி கிடக்கிறார் என்றும் அவர்கள் நா கூசாமல் பேசி வருகிறார்கள். இத்தகைய விபரீத பிரச்சாரத்தை கேட்டுதான் நாட்டு மக்கள் அப்படி கொந்தளித்து குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் முடிவு என்ன ஆகும் என்பதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இவ்வளவு நேரம் எழுதி வைத்த சித்திரம் போல அமர்ந்திருந்த பரமேஸ்வரவர்மன் இந்த விவரத்தை கேட்டு உள்ளூர திகில் அடைந்தவனாக உருவங்களை நெறித்துக் கொண்டு மெல்ல தலை நிமிர்ந்து அவரை பார்த்தான். அந்த பொறாமைக்காரர்களின் இந்த புதிய பிரச்சாரத்தில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று சந்தேகப்பட்ட நான் அதனை அறிய நம் இளங்காரி கொடையானை உடனடியாக கூரத்திற்கு அனுப்பி வைத்தேன். அவன் சொன்ன செய்தியை கேட்டு எனக்கே ஆச்சரியமாகிவிட்டது. ஏனென்றால் துரதிருஷ்டவசமாக அந்த விஷமக்காரர்களின் கூற்றிலும் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது என்று அடைத்த குரலில் சொன்ன முத்திரையர் முகத்தை சுழித்துக் கொண்டு மேலும் சொன்னார், ஆமரசே, கூரத்தில் நிர்மாணமாகி வரும் பரவாதி மலரின் இல்லத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாகவே தோன்றுகிறது. காரணம், அதை அவர் யாருமே பார்க்க முடியாதபடி கூரை பந்தல் போட்டு மறைத்துக் கொண்டு அத்தனை ரகசியமாக கட்டி வருகிறாராம். நமது நம்பிக்கைக்கு உரிய இளங்காரி கொடையானை கூட அந்த மாளிகையை காண அனுமதிக்கவில்லையாம். வினோதமான செய்தி ஒன்றை கேள்விப்பட்டவன் போல மெல்ல தலையசைத்து புன்னகை பூத்துக் கொண்டான் பரமேஸ்வரவர்மன். முத்திரையரோ அவனது மௌனத்தை சகிக்க மாட்டாதவராக மீண்டும் படபடத்தார். இதுதான் இப்படி என்றால், அந்த பழையாறை சோழர் இப்போது இன்னொரு விஷயம் பற்றியும் மக்களிடையே தவறான பிரச்சாரம் செய்து வருகிறார். அரசே, சாளுக்கிய தளபதி வில்வேலி தம் கடைசி காலத்தில் மனம் திருந்தி தங்கள் மடியில் உயிர் நீத்ததையும் அவரை தாங்கள் மன்னித்து மிகுந்த மரியாதையுடன் தங்கள் கையாலேயே ஜலசமாதி செய்ததையும் எப்படியோ தெரிந்து கொண்டு தங்களின் அந்த செயல் நாட்டுக்கே பெரிய அவமானத்தை தந்துவிட்டது என்றும், அதனால் எதிரிகள் நம்மை எள்ளி நகையாடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய பலவீனமாக அதனை கருதி நம் மீது மீண்டும் படை திரட்டி வர வழிகோலிவிடும் என்றும், அப்படி தாங்கள் நடந்து கொள்ள ஆந்திர இளவரசியின் தூண்டுதல் தான் காரணம் என்றும், ஆகவே அவரை இந்த நாட்டை விட்டே விரட்டியடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஊர் ஊராக போய் கூட்டம் கூட்டி பேசி வருகிறார்களாம். இதை கேட்ட பரமேஸ்வரவர்மன் கவலை தேங்கிய இளநகையுடன் அமைதியாக சொன்னான், மனித இதயத்திற்கு மதிப்பு தராதவர்கள்தான் அவ்வாறு பேச முடியும். அதை கேட்டு ஆத்திரப்படுகிறவர்களும் அத்தகையவர்களாகவே இருப்பார்கள். உண்மையில் அந்த மாவீரரை மன்னித்து என் சகோதரராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய கையாலேயே அவருக்கு ஜலசமாதி செய்ததோடு நான் திருப்திப்படவில்லை. அவர் மறைந்த இடத்தில் ஒரு வீரக்கல் நாட்டி அவருடைய நினைவை என்றும் போற்றி காக்க வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். ஆனால் சாளுக்கிய தளபதியான அந்த மாமனிதர் என்னளவில் தான் மதிப்பும் மன்னிப்பும் பெற்றாரே தவிர என் நாட்டு மக்களால் மன்னிக்கப்பட்டவராகவில்லை. அவர்களுக்கோ அவரால் எல்லத்தனை நன்மையும் விளையவில்லை, மாறாக மலையளவு தீமைகளே ஏற்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நினைவு சின்னம் எடுப்பிக்க வேண்டும் என்ற என் சுய விருப்பத்தை மக்களின் மேல் சமர்த்தி நிறைவேற்ற முடிவது எனக்குரிய ராஜ அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் செய்வது போல் ஆகிவிடுமே என்பதால் தான் அந்த விருப்பத்தை கைவிட்டேன். இல்லையென்றால் இதுகாரும் பெருவல்லநல்லூர் சிற்றாற்றங்கரை மேட்டில் வீழ்வேலியின் பெயரை தாங்கிக் கொண்டு ஒரு வீரக்கல் எழும்பி நின்றிருக்கும். வியப்பு மேலிட்டவராக அவனை விழி அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்த முத்தரையர் மெல்ல பெருமூச்சு விட்டு கரகரத்த குரலில் சொன்னார், பல்லவ மன்னரின் மனிதாபிமானமிக்க இதயம் இப்படி நினைக்கிறது பேசுகிறது. ஆனால் சாளுக்கிய நாட்டில் நடப்பதோ, தளபதி வில்வேலிக்கு மைந்தன் ஒருவன் இருக்கிறானாம். அவனுடைய பெயரும் வில்வேலிதானாம். அந்த இளைய வில்வேலி தன் தந்தை செய்த துரோகத்திற்கு பிராயச்சித்தமாக
தனது குடும்பத்தோடு தீக்குளிக்கப் போவதாக அறிவித்தானாம். அவனுடைய தேசபக்தியையும் ராஜபக்தியையும் மெச்சிய சாளுக்கிய விக்ரமாதித்தன் அவனையே தன் நாட்டு படைகளுக்கு தளபதியாக நியமித்து விட்டானாம். அதனால் உற்சாகம் தலைக்கேறிய அந்த இளைய வில்வேலி இங்கே இன்னமும் தலைமறைவாக திரிந்து கொண்டிருக்கும் இளவரசன் வினயாதித்தன் வாதாபிக்கு வந்ததும் அவனுடைய தலைமையில் மறுபடியும் பல்லவ நாட்டின் மேல் படையெடுத்துச் செல்ல திட்டமிட்டு இப்போதே படை திரட்டும் வேளையில் மும்முரமாக முனைய ஆரம்பித்து விட்டானாம். இந்த விவரங்களையெல்லாம் நம் உற்றன் ஒருவன் அறிந்து வந்து நேற்றுதான் என்னிடம் சொன்னான். இதிலே ஒன்றும் அதிசயமில்லை அன்பரே. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். சரி, இதற்குத்தான் மன்னர் அவர்கள் இவ்வாறு பதில் சொல்லிவிட்டார். ஆனால் பரவாதி மலரின் விஷயம் அவர் ஏன் நம்மிடம் கூட அறிவிக்காமல் தன் இல்லத்தை அத்தகைய ரகசியமாக நிர்மாணித்து வர வேண்டும்? இருக்கிற தொல்லை போதாது என்று அவர் வேறு ஏன் நமக்கு சங்கடம் ஏற்படும்படி இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவருடைய அந்த செயலுக்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருக்கலாம். அவரை நேரில் சந்தித்து விசாரித்த பிறகுதான் அது பற்றி என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். பழையாறை சோழரும் கோவிந்தவர்மரும் நமக்கு விரோதமாக கழக கொடி தூக்கியதை நான் முதலில் தெரிவித்த போது கூட மன்னர் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் மீது அபார நம்பிக்கை வைத்து பேசினார். அதாவது அவர்கள் ஏதோ ஒரு நன்மையான லட்சியத்தை மனதில் கொண்டே அவ்வாறு போலியாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் என்று சொன்னார். மனிதர் மேல் மனிதர் நம்பிக்கை கொள்வது தவறு அல்ல நண்பரே. அது மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு. ஆனால் அவர்கள் மீது அன்று நான் வைத்திருந்த அபிப்பிராயத்தை இப்போது அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன். உண்மையாகவே அவர்கள் எனக்கு எதிரான நடவடிக்கையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மாமண்டூர் குகை கோயில் அருகில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நேரில் கண்ட பிறகு நானே தெரிந்து கொண்டேன். அத்துடன் திருப்பருத்தி குன்றத்து சமண பள்ளியில் நான் தங்கியிருந்த தினத்தன்று பழையாறை சோழர் அந்த ஊருக்கு வந்து என்னை பற்றிய எதிர்ப்பு பிரச்சார கூட்டம் ஒன்றை நடத்தப் போகிறார் என்று கேள்விப்பட்டு என் இதய ராணியான உத்தம சீலியை கூட சந்தித்து பேசாமல் அவளுடைய நலன்களை சம்பந்த பத்திரிடம் கேட்டு தெரிந்து கொண்டதோடு திருப்தியடைந்து காஞ்சிக்கு புறப்பட்டு வந்துவிட்டேன். எனவே இனி அவர்களை நான் நம்ப போவதில்லை. அப்படியானால் மன்னர் அவர்கள் இந்த இக்கட்டான நிலைமைக்கு என்ன பரிகாரம் காணப்போகிறார்? பழையாறை சோழரின் நோக்கத்துக்கு இசைய முடிசூட்டு விழாவை மட்டும் நடத்தப் போகிறாரா, அல்லது அந்த பொறாமைக்காரர்களுடைய நாட்டு மக்களுடைய ஒரு சாராருடைய அச்சுறுத்தலான அபிப்பிராயத்தை பொருட்படுத்தாமல் ஆந்திர இளவரசி உத்தமசீலியாரின் கரம் பற்றி தமது காதல் திருமண வைபவத்தை நடத்தி முடித்துக் கொள்ளப் போகிறாரா? ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவனாக சிறு பொழுது மௌனமாக இருந்த பரமேஸ்வரவர்மன் நெடிய பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்து, என்னுடைய முடிவுதானே, அதை தெரிவிக்கிறேன், வாருங்கள் என்று தனிந்த குரலில் கூறியவாறு அரண்மனை மேன்மாடத்தை நோக்கி அமைதியாக நடந்தான். ஆவலும் திகிலுமாக அவனை பின்தொடர்ந்தார் முத்தரையர். சாந்திமயமான தோற்றத்துடன் எழிலுற விளங்கிய அந்த விசாலமான அறையில் சிவபழமாக ஒரு சிறிய ஆசனத்தில் வீற்று அப்பர் பெருமானின் திருப்பாக்களை மெல்லிய குரலில் வாய்விட்டு ஓதிக்கொண்டிருந்த பல்லவ மகாராணி காடவன் மாதேவி தம் மைந்தனும் சந்திரலேகை சிற்றரசரும் வந்ததை அறிந்து வியப்பும் மகிழ்ச்சியுமாக நிமிர்ந்து, வா மகனே, வாருங்கள் முத்தரையரே, இப்படி அமருங்கள் என்று வாஞ்சை பொன்மர்களுடன் வரவேற்றார். அன்னையின் பாதங்களை பணிவுடன் தொட்டு வணங்கிய பரமேஸ்வரவர்மன் அவர் அருகிலேயே முழங்கால்களை மடக்கி போட்டு அமர்ந்து கொண்டான். மகாராணியாருக்கு வணக்கம் செலுத்திய முத்தரையர் சற்று தள்ளிப்போய் ஒரு தூணில் சாய்ந்து நின்று கொண்டார். சில வினாடி மௌனத்திற்கு பிறகு, சந்திரலேகை சிற்றரசர் என்னை சந்திக்க வந்திருப்பது பற்றி நான் அத்தனை வியப்படையவில்லை. ஆனால் பல்லவ மாமன்னனுக்கு தன் தாயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததோடு அல்லாமல் அவனை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கிறதே, அதுதான் ஆச்சரியம் என்று மகிழ்ச்சி மேவிய குறும்பு சிரிப்புடன் அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்தவாறு சொன்னார் மகாராணி காடவன் மாதேவி. முத்தரையர் இதை கேட்டு மெல்ல சிரித்துக் கொண்டார். என் மைந்தன் மீது குற்றம் சுமத்துவதாக நினைக்க வேண்டாம். அவன் இதயத்தில் எனக்கு என்று ஒதுக்கியிருந்த இடத்தில் இப்போது வேறொன்று நிறைந்திருக்கிறது. அதனால்தான் அவனுக்கு என்னை பற்றிய நினைவு அதிகமாக எழுவதில்லை. ஆயினும் அதற்காக நான் வருந்தவும் இல்லை. அதை என் தவ பலிதமாக எண்ணி மகிழ்ச்சியடையவே செய்கிறேன் என்று மீண்டும் அதே மென்னகையுடன் சொன்னார் மகாராணி. நாணத்தால் முகம் சிவக்க சிறு பிள்ளை போல தலை குனிந்தான் பரமேஸ்வரவர்மன். மறுக்கணமே அவன் முகத்தில் வேதனையும் சஞ்சலமும் சூழ்ந்து கவிந்தன. தன் தாயை இதமாக ஏறிட்டு நோக்கியவாறு, அம்மா என்று அழைத்தான். ஏன் மகனே, என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று பரிவுடன் வினவினார் காடவன் மாதேவி.
நெஞ்சின் வேதனையை மறைக்க ஓர் இளநகை பூத்தவாறு தலை நிமிர்ந்த பரமேஸ்வரவர்மன், அம்மா, நம் நாட்டின் இன்றைய நிலவரங்களை பற்றி தாங்கள் அறிவீர்கள் அல்லவா என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். இந்நேரம் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட மகாராணி காடவன் மாதேவியின் முகத்தில் சஞ்சல மேகம் சூழ்ந்தது. ஒரு கணம் பேசாதிருந்த அவர், பல்லவ மன்னனை கடந்து வந்து என் செவிகளுக்கு எட்டிய சில செய்திகளைக் கொண்டு நிலைமையை நான் ஓரளவு அறிந்துதான் இருக்கிறேன் என்றார் கவலை தேங்கிய குரலில். அன்னையார் அது பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு போகவே இங்கு நான் வந்தேன் என்று சொல்லி தன் தாயின் முகத்தில் ஏறிட்டு நோக்கினான் பரமேஸ்வரவர்மன். காடவன் மாதேவி இதை கேட்டு புன்னகை புரிந்தார். எந்த விஷயமாகவும் முன்கூட்டியே ஏதாவதொரு அபிப்பிராயத்தை உருவாக்கிக் கொள்வதை கொஞ்ச காலமாகவே நான் தவிர்த்து வருகிறேன் மகனே. ஏனென்றால் ஒன்றை பற்றி நாம் அபிப்பிராயம் கொண்ட பிறகு அதற்கு மாறுபட்ட அபிப்பிராயத்தை கேட்க நேரிடும் போது அதை எதிர்த்து வாதிடவோ அல்லது பணிந்து போகவோ நேரிடலாம். அதனால் மனதின் அமைதி குலைந்து வீணான வருத்தமும் கிளேசமும் உண்டாகலாம். எது பற்றியும் எந்தவித அபிப்பிராயமும் கொள்ளாமலே இருந்துவிட்டால் இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்பட வழி இல்லை. எனவேதான் வாழ்க்கையில் சாந்தியையும் நிம்மதியையும் தேடிக்கொண்டிருக்கும் நான் இந்த பழக்கத்தை கை கொள்ள முயன்று வருகிறேன். இவ்வாறு சொன்ன மகாராணியை வியப்புடன் பார்த்த பரமேஸ்வரவர்மன், அன்னையாரின் ஞானபார்க்கம் அற்புதமானது. ஆயினும் புத்திபூர்வமாக ஒரு விஷயத்தை கிரகிக்கும் போது நம்மை அறியாமலே நம்மூல் அது பற்றி ஒரு அபிப்பிராயம் உருவாவது இயற்கை. அப்படி உடனடியாக உருவாவதை வெளியிடலாம் அல்லவா என்று சிரித்து கொண்டே கேட்டான். அது அபிப்பிராயமாகாது பரமேஸ்வரா, வெறும் பதிலாகத்தான் இருக்கும். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். சற்று தொலைவில் நின்றிருந்த பெரும்பிடுகு முத்திரையர் தாய்க்கும் தனையனுக்கும் இடையே ஆரம்பமான உரையாடலை வெகு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் சிந்தனையில் மூழ்கி இருந்த பரமேஸ்வரவர்மன் சட்டென்று நிமிர்ந்து, அம்மா, விடுதலை பெற்ற பல்லவ நாட்டின் மன்னனாக நான் வீராபிஷேகம் செய்து முடிசூட்டிக் கொள்வதோடு என் திருமண வைபவத்தையும் சேர்த்து நடத்திவிட விரும்புகிறேன். தங்களுக்கு இதில் ஆட்சேபனை ஏதும் இல்லையே என்று பூஞ்சிரிப்புடன் கேட்டான். காதால் கேட்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்க செய்யும் இந்த இனிய செய்திகளை நிகழ்ச்சி வடிவில் கண்குளிர காண வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி குமைந்து இறைவனிடம் அன்றாடி பிரார்த்திக் கொண்டு வருகிறேன் மகனே என்றார் மகாராணி மகிழ்ச்சி கலவையிட்ட குரலில். அப்படியானால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்ட மகிழ்ச்சியாக நான் தேர்ந்தெடுத்திருக்கும் பெண்மணியை என் அன்புக்குரிய அன்னையாரும் தன் அருமை மருமகளாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்து விட்டார் என்பதுதானே இதற்கு அர்த்தம்? தவமாக தவம் இருந்து பெற்ற என் செல்வ திருக்குமாரின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த உத்தம பெண்மணியை நான் இன்னும் நேரில் சந்தித்ததில்லை. என்றாலும் அவளது அறிவு, ஆற்றல், அழகு, குணம், நடத்தை ஆகியவற்றை பற்றி சோழ இளவரசியின் வாயிலாக நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பெண்ணரசியின் பேருதவியாலேயே இந்த பழம்பெருமை வாய்ந்த பல்லவ நாடு சாளுக்கியரின் ஆதிக்க பிடியிலிருந்து விடுதலை பெற முடிந்தது என்ற உண்மையையும் அறிந்து உள்ளம் பூரித்தேன். அப்படிப்பட்ட ஒரு மங்கை நல்லாலே என் மருமகளாக வர வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்னையின் இந்த மொழி கேட்டு ஆனந்த பரவசமடைந்த பரமேஸ்வரவர்மன் தன் கழுத்தில் பல நவரத்தின ஹாரங்களுக்கு இடையே தவழ்ந்து கொண்டிருந்த அந்த சவுக்கை காய் மாலையை தன்னை மீறிய ஒரு ஆவலுடன் தொட்டு பார்த்து கொண்டான். ஆனால் பரமேஸ்வரா, அந்த என் பேராசை நிராசையாகிவிடுமோ என்ற அச்சம் என்னை இப்போது அலைக்கழித்து வருகிறது. ஆந்திர இளவரசி உத்தமசீலியை என் மருமகளாக பெற முடியாத துர்பாகியசாலியாகி விடுவேனோ என்ற பெரும் துயரில் ஆழ்ந்து ஒவ்வொரு நாளையும் வேதனையோடு கடத்தி கொண்டு வருகிறேன். பலத்த அதிர்ச்சியுற்றவன் போல திரும்பி பரமேஸ்வரவர்மன், ஏனம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்று துடிப்புடன் கேட்டான். எனது ஆசாபங்கத்திற்குரிய காரணத்தை நீயும் அறிந்திருப்பாய் என்றே நான் கருதுகிறேன் என்று கம்மிய குரலில் அமைதியாக பதிலளித்தார் காடவன் மாதேவி. அதாவது, ஆந்திர இளவரசி உத்தமசீலி சமண சமயத்தை சார்ந்தவளாக இருக்கிறாளே என்று அன்னையார் ஆயாசப்படுகிறார், அப்படித்தானே? அவ்வாறு சொல்ல எனக்கு உரிமை இல்லை மகனே. உன்னை நான் ஒரு சைவனாக பெற்றெடுத்து விட்டேனே என்பதுதான் என் ஆயாசத்திற்கு காரணம். தாள முடியாத மனவேதனையால் தலையை தூக்கி பிடித்துக் கொண்டு சற்று நேரம் மௌனமாக இருந்த பரமேஸ்வரவர்மன் நெடியே பெருமூச்சு விட்டவனாக நிமிர்ந்து சிலை போல நின்று கொண்டிருந்த முத்திரையரை பார்த்து, பழையாறை சோழருடையவும் கோவிந்தவர்மனுடையவும் தீய பிரச்சாரம் என் அன்னையாரின் விருந்த மனதை கூட இந்த அளவுக்கு சுருக்கிவிடும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா
என்று அடைத்த குரலில் கரகரத்தான். அப்படி சொல்லாதே பரமேஸ்வரா, அவர்களுடைய நோக்கத்திற்கும் எனது கருத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அவசரப்பட்டு என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே என்று படபடப்புடன் கூறிய மகாராணி மேலும் தொடர்ந்து சொன்னார். நன்றாக சிந்தித்து பார் மகனே, அவர்கள் ஆந்திர இளவரசியை அறவே எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள். நான் அவளை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன். பல்லவ பேரரசி கோலத்தில் அவளை கண்டு கழிக்கவும் ஆசைப்படுகிறேன். ஆனால் சைவனான நான் சமணத்தைச் சார்ந்த அவளை மணக்க விரும்புவதை மட்டும் தாங்கள் ஒப்புக்கொள்ள தயங்குகிறீர்கள். அதாவது அவர்கள் அரசியல் காரணத்திற்காக அவளை எதிர்க்கிறார்கள், நீங்களோ சமய வேறுபாட்டுக்காக அவளை ஏற்க மறுக்கிறீர்கள் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு முணுமுணுத்தான் பரமேஸ்வரவர்மன். ஆம் மகனே, அதில் ஓரளவு நியாயம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சமய வேறுபாட்டை கொண்டு மனிதரை மனிதர் பிரித்து காண்பதில் எத்தகைய நியாயமும் இருக்க முடியாது என்பது என் கருத்து அம்மா. உண்மைதான் பரமேஸ்வரா, சமயம் என்பது மனித சமூகத்தை அறநெறியில் வழிநடத்த உதவும் ஒரு கைவிளக்கு போன்றதுதானே தவிர அது பிளவுபடுத்தி வேற்றுமையை கட்டிக்காக்கும் தடைசுவர் போன்றதல்ல என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்துவதான திருமண வாழ்க்கைக்கு அந்த இருவரின் அழகு, குணம், நடத்தை முதலானவற்றில் ஒரு நெருங்கிய ஒருமைப்பாடு வேண்டப்படுவது போல ஒரு சமய சார்பும் இதற்கு அவசிய தேவையாகிறது. இனம், மொழி, நிறம் ஆகியவற்றை திருமண உறவு கடந்து செல்வதாக இருக்கலாம். ஆனால் சமய உரிமையை அது அத்தகைய எளிதாக கடந்து சென்று விட முடியாது. அப்படி சென்றால் அந்த புனித உறவை எப்போதேனும் ஒரு காலத்தில் ஏதேனும் ஒரு குறை ஏற்பட்டே தீரும், அல்லது ஏற்படுவது போல தோன்றவாவது செய்யும். இதுவே உலக நியதி, மனித வாழ்க்கையின் இயற்கை போக்கு. எனவேதான் இவ்வளவையும் நான் சிந்தித்து பார்க்காமலே அந்த முடிவுக்கு வந்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களாம்மா? அப்படி நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் மகனே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எந்த சிறு விஷயமானாலும் அதன் சகல முனைகளையும் துருவி ஆராய்ந்து பாராமல் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும் பழக்கம் உன்னிடம் கிடையாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நீ உன் திருமண விஷயத்தில் மட்டும் கேள்விக்கு இடமான அந்த முடிவை எப்படி தேர்ந்தெடுத்தாய் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்தே அன்னையார் தெரிந்து கொள்ளலாமே என்னுடைய திருமண முடிவில் இன்று மட்டுமல்ல என்றுமே எந்தவித கேள்விக்கும் இடம் இருக்காது என்று. மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் பரமேஸ்வரா. இந்த இனிய பதிலை நீ ஒரு சாதாரண மனிதனாக இருந்து சொல்ல, நானும் ஒரு சாதாரண தாயாக இருந்து கேட்டிருந்தால் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். ஆனால் நீ ஒரு மாபெரும் தேசத்து மன்னனாகவும் உன்னை பெற்றெடுத்த நான் ஒரு மகாராணியாகவும் அல்லவா நாம் இருக்கிறோம். இதில்தானே நம்முடைய துர்பாக்கியமே அடங்கியிருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு நம் துர்பாக்கியத்தை மிகைப்படுத்த வேண்டாம் அம்மா. எனக்கும் என் மனைவியாக தேர்ந்தெடுத்திருப்பவளுக்கும் இடையே உள்ள சமய பிரிவு எங்கள் திருமண வாழ்க்கையில் எல்லத்தனை கசப்பையும் ஏற்படுத்தாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் எங்கள் சமய உணர்வு அத்தகையது. எனக்கும் அதில் பரிபூரண நம்பிக்கை உண்டு மகனே. ஆயினும் உன்னால் ஆளப்படும் மக்கள் அதை நம்ப வேண்டுமே. பல்லவ நாடு ஒரே சமய சார்புள்ளது அல்ல, பல்வேறு சமயங்களை கொண்ட பெரிய நாடு. அதிலே சைவமும் சமணமும் தான் பிரதானமானவையாக விளங்குகின்றன. துரதிருஷ்டவசமாக இவற்றின் கடந்த காலம் பகையும் பூசலுமாக கழிந்து உன்னுடைய தலைமைக்கு பிறகுதான் ஓரளவு சீர்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நீ சைவனாகவும் உன் கரம் பற்றுகிறவள் சமணலாகவும் ஆட்சி பீடத்தில் அமர நேரிட்டால் அந்த பழைய பிளவு மீண்டும் தலை தூக்கி விடாதா? மனிதர்களிடம் இயற்கையாகவே சில பலகீனங்கள் இருப்பதை நாம் மறந்துவிட முடியுமா? சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் உள்ள மக்களை கொண்ட ஒரு தேசத்தை ஆள்வது மிக மிக கடினம் ஆயிற்றே மகனே. தாயின் முடிவு இவ்வாறு இருக்க பல்லவ மன்னன் என்ன முடிவெடுப்பான்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.